வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருங்க. புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் அதை உங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. கதையை கேட்கலாம் வாங்க. பண்ணையூரில் ஒரு நாட்டு வைத்தியர் இருந்தார். அவர் பேர் பஞ்சாட்சரம். அவர் ரண சிகிச்சை பண்ணுறதுல பெரிய நிபுணராக இருந்தார். ரண சிகிச்சை அப்படின்னா வெட்டுக்காயம், சொறி, சிரங்கு, புண்ணு, இதை மாதிரி தோல் மேலே வரக்கூடிய ஒரு நோய். அதெல்லாத்தையும் ரொம்ப அருமையாக அவர் வைத்தியத்தில் குணப்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் இருந்த பண்ணையூர் தலைநகரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. அந்த தலைநகரத்தில் இருக்கிறவங்க கூட ரண சிகிச்சை தேவைப்பட்டால் அங்கே இருக்கிற வைத்தியர்கள்கிட்ட காட்டாமல் அங்கேருந்து பண்ணையூருக்கு வந்து பஞ்சாட்சரத்துக்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு திரும்ப போவாங்க. அதனால் நாளுக்கு நாள் பஞ்சாட்சரத்தோட புகழ் அந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு தடவை அந்த நாட்டு ராஜாவுக்கு முதுகில் பிளவை அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்துச்சு. நடுமுதுகில் ஒரு விரல் அளவுக்கு தோல் அப்படியே பிளந்து காணப்படுற நோய் தான் பிளவை நோய். அந்த நோய் இருக்கிறவங்களால் ஒழுங்காக உட்கார முடியாது, முதுகெல்லாம் வலிக்கும், பிறண்டு படுக்க முடியாது, ஒரு பக்கமாக தான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கத்தில் கூட அவங்களால் மல்லாக்க படுக்க முடியாது. இதை மாதிரி அந்த நோய் வந்தவங்களுக்கு அவங்களோட இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். இதை மாதிரி அந்த ராஜாவுக்கு முதுகில் பிளவை நோய் வந்த உடனே அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சிகிச்சை எடுத்துக்கிட்டு பார்த்தாரு. ஆனால் அந்த பிளவை நோய் அவருக்கு குணமாகவே இல்லை. ஒவ்வொரு வைத்தியராக மாற்றி மாற்றி சிகிச்சை கொடுத்ததில் 3 மாதம் ராஜா அந்த நோயோட ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரால் அரசாங்க வேலைகளையும் கவனிக்க முடியல, ஒழுங்காக தூங்கவும் முடியல, உட்கார முடியல, இதை மாதிரி பல சிரமங்களுக்கு நடுவில் அவர் அரசாங்க வைத்தியர்கள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு பார்த்தார். ஒரு கட்டத்தில் ராஜாவுக்கு இனிமே நம்மளோட பிளவை நோய் குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே வாழ்க்கை முழுக்க முதுகில் இந்த பிளவோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் பண்ணையூரில் இருக்கிற பஞ்சாட்சரம் அப்படிங்கிற நாட்டு வைத்தியரை பற்றி சில பேர் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவுக்கு நாட்டு வைத்தியத்திலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை கிடையாது. பஞ்சாட்சரத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே ராஜா சொன்னார், ஆமாம், அரண்மனை வைத்தியர்களாலேயே குணப்படுத்த முடியலையா, இதை ஒரு நாட்டு வைத்தியர் குணப்படுத்திடுவாராம் அப்படிங்கிற மாதிரி ராஜா ரொம்ப அழுத்துக்கிட்டு சொன்னார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், இல்லை ராஜா, நிஜமாகவே அந்த பஞ்சாட்சரம் ரொம்ப நல்லா சிகிச்சை கொடுப்பாரு, எனக்கு காலில் புழுவெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்திருந்தப்போ நானும் இதே மாதிரி தான் தலைநகரத்தில் இருக்கிற வைத்தியர்கள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், அது சரியாக போகாததுனால நான் பண்ணையூருக்கு போய் பஞ்சாட்சரத்துக்கிட்ட தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், 2-3 வாரத்துக்குள்ளேயே எனக்கு நல்ல குணம் தெரிஞ்சிச்சு, சிகிச்சை முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் எனக்கு மறுபடியும் அந்த புழுவெட்டெல்லாம் வரலை அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ராஜாவும் ஒரு அரை மனசோட பஞ்சாட்சரத்துக்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உடனே அங்கே இருந்த சேனாதிபதி ஒரு 2 வீரர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்பிச்சார். இதை கொண்டு போய் பண்ணையூரில் இருக்கிற பஞ்சாட்சரம் அப்படிங்கிற வைத்தியர்கிட்ட கொண்டு கொடுங்க, அவர் உடனே கிளம்பி அரண்மனைக்கு வந்தார் அப்படின்னா அவரையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணையூருக்கு அனுப்பி விட்டார். பண்ணையூருக்கு அந்த 2 வீரர்களும் வந்து பஞ்சாட்சரத்தை பார்த்தாங்க.
அந்த கடிதத்தையும் கொடுத்தாங்க. அதில் சேனாதிபதி ராஜாவோட முதுகில் இருக்கிற பிளவை நோக்கி உடனே வைத்தியத்தை ஆரம்பிக்கணும், அதனால் பஞ்சாட்சரம் கிளம்பி அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். அதை படித்த உடனே அந்த வீரர்கள்கிட்ட பஞ்சாட்சரம் சொன்னார், நான் இந்த பண்ணையூரை விட்டு வேறு எந்த இடத்துக்கும் வந்து சிகிச்சை கொடுக்கறதில்ல, அதனால் உங்கள் ராஜாவுக்கு முதுகில் இருக்கிற பிளவை நோய்க்கான சிகிச்சை நான் தான் பண்ணணும் அப்படின்னா அவர் கிளம்பி பண்ணையூருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதோடு இல்லாமல் அதை ஒரு கடிதமாக வேற எழுதி அந்த கடிதத்தை அந்த வீரர்கள்ட்டையே கொடுத்து திரும்ப அரண்மனைக்கு அனுப்பிவிட்டார். சேனாதிபதி அந்த கடிதத்தை படித்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ராஜாவுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அரண்மனையிலேருந்து வந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா, இந்த நாட்டு வைத்தியர் அரண்மனைக்கு வந்து சிகிச்சை கொடுக்க முடியாது, வேணும்னா ராஜாவை கிளம்பி பண்ணையூருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போவே நான் ஒரு நாலு வீரர்களை அனுப்பி அந்த வைத்தியரை கைது பண்ணி அரண்மனைக்கு இழுத்துக்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சத்தம் போட்டார். உடனே ராஜா சொன்னார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத, நல்ல திறமை இருக்கிற புலவர் பண்டிதர் வைத்தியர் இவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி திமிரும் இருக்கும், அது இயல்பானது தான். இப்போதைக்கு என்னோட முதுகில் இருக்கிற இந்த காயம் ஆறி எனக்கு வலி குணமானா போதும், அதனால் நீ உடனே ஒரு பல்லக்குக்கு ஏற்பாடு பண்ணு, நான் அதில் படுத்துக்கிட்டு இங்கேருந்து நேராக பண்ணையூருக்கு வந்துடுறேன். பண்ணையூரோட புறநகர் பகுதியில் நான் தங்கறதுக்கு வேண்டிய கூடாரம் எல்லாமும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே சேனாதிபதி அவருக்கு வந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு, சரி ராஜா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையூரோட புறநகர் பகுதியில் ராஜா தங்கறதுக்கு வேண்டிய கூடாரம் எல்லாம் அமைக்கிறதுக்கு உத்தரவு போட்டுட்டு ஒரு பல்லக்கை கொண்டு வர சொல்லி அதில் ராஜாவை ஏற்றி இங்கேருந்து பண்ணையூருக்கு தூக்கிக்கிட்டு போனாங்க. ராஜா இப்போது கூடாரத்தில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தார். சேனாதிபதி நேராக கிளம்பி பஞ்சாட்சரத்தை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு போனார். அந்த பஞ்சாட்சரத்தை நேரில் பார்த்த உடனே சேனாதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ரொம்ப ஒல்லியாக ஒடிஞ்சு விழுற மாதிரி இருந்தார். இவ்வளோ ஒல்லியாக பூஞ்சையாக இருக்கிற ஒரு ஆளாக ராஜாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு அரண்மனைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ திமிராக கடிதம் எழுதினது, இரு இரு ராஜாவோட சிகிச்சையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பஞ்சாட்சரத்துக்கிட்ட, ராஜாவை உங்களோட இந்த எட்டடுக்கு மாளிகைக்கு கூட்டிக்கிட்டு வரட்டுமா, இல்லை ராஜா இருக்கிற இடத்துக்கே நீங்கள் வந்து ராஜாவுக்கு சிகிச்சை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே பஞ்சாட்சரம் சொன்னார், இல்லை இல்லை ராஜா அந்த கூடாரத்திலே இருக்கட்டும், நான் வந்து கூடாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். ராஜாவை வந்து பரிசோதித்து பார்த்துட்டு ராஜா கிட்ட சொன்னார், உங்களோட இந்த பிளவை நோய் குணப்படுத்தக்கூடியது தான், மூணு வாரத்தில் இந்த பிளவை நோயை நான் வந்து முற்றிலும் குணமாக்கிடுறேன், தினைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் நான் வந்து மூலிகையை எடுத்துக்கிட்டு வந்து அரைச்சி அதை வச்சு உங்களோட காயத்துக்கு பத்து போடுவேன், இந்த மூணு வாரமும் நீங்கள் வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது, நான் கொடுக்குற பத்திய உணவை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் மூணு வாரத்தில் குணப்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனேயே ராஜாவுக்கு அவர் மேலே நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. ராஜாவும், சரி நீங்கள் உங்களோட சிகிச்சையை ஆரம்பிச்சிடுங்க, நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற பத்திய உணவை தவிர வேறு எதையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாளே பஞ்சாட்சரம் ராஜாவுக்கான சிகிச்சையை ஆரம்பித்தார். தினைக்கும் மூலிகை எடுத்துக்கிட்டு வருவார். ராஜாவுக்கு முன்னாடியே உட்காந்து அந்த மூலிகையை அரைச்சி அதை சார் எடுத்து அதுலேருந்து வேறு மூலிகையெல்லாம் கலந்து அந்த கலவையை ராஜாவோட முதுகில் பூசுவார். இதை மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் தினைக்கும் பூச ஆரம்பித்தார். அவரே பத்திய உணவு எடுத்துக்கிட்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தாரு. இந்த சிகிச்சை எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ராஜாவோட முதுகில் இருக்கிற பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வர ஆரம்பித்து ரெண்டு வாரத்தில்
நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாலஞ்சு நாள் குள்ள ராஜாவுக்கு முதுகில் இருந்த வலி எல்லாமும் போயிடுச்சு. இப்போ ராஜாவால் மல்லாக்க படுக்க முடிஞ்சிச்சு, ரொம்ப நேரம் உக்காந்துருக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாகவே இந்த நாட்டு வைத்தியர் நல்ல திறமசாலி தான், சரியான நேரத்தில் நாம் இவர்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், அதனால் மூணு வாரத்தோடு நம்மளோட அந்த பிளவை நோய் முற்றில் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவர் பஞ்சாட்சரத்தை வர சொல்லி அவருக்கு சிகிச்சைக்கான கட்டணமெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, யாராலையும் குணப்படுத்த முடியாத என்னோடய பிளவை நோயை நீங்கள் ரொம்ப அருமையாக குணப்படுத்தினீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு பஞ்சாட்சரம் சொன்னார், இல்லை ராஜா, இந்த ஊர்லேயே எனக்கு சொந்த வீடு இருக்குது, அதை தவிர கொஞ்சம் நிலமெல்லாம் இருக்குது, அதனால் எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு குழந்தை குட்டிங்கள்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால என்னால் இருக்கிற வருமானத்தை வச்சு நான் ரொம்ப திருப்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த சிகிச்சையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தோடு வரவங்களுக்கு நான் வந்து சிகிச்சையை வந்து பல பேருக்கு இலவசமாக தான் பண்ணுறேன், யாரால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுதோ அதை அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறேன், அதனால் எனக்கு நீங்கள் கட்டணத்தை தவிர வேறு எந்த பரிசும் தர வேண்டாம், ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்குது, அது இந்த கடிதத்தில் நான் விவரமாக எழுதியிருக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கடிதத்தை பிரித்து பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து அரண்மனைக்கு மறுபடி பல்லக்கில் போக வேண்டாம், உங்களோட ரதத்தை வர சொல்லி அந்த ரதத்தில் நீங்கள் இங்கேருந்து அரண்மனைக்கு போங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சரம் சொன்னார். ராஜாவும் சரின்னு சொல்லி அவரோட ரதத்தை வர சொன்னார். அந்த ரதத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு பண்ணையூர்லேருந்து அரண்மனை வரைக்கும் ராஜா அந்த 30 கிலோமீட்டரை ரதத்தில் பயணம் பண்ணார். அந்த பாதை முழுக்க ஒரே குண்டும் குழியுமா அந்த ரதம் இப்படி ஆடி அப்படி ஆடி ராஜாவுக்கு அந்த பயணம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவர் கூடவே வந்துக்கிட்டு இருந்த சேனாதிபதிக்கு இப்போ மறுபடியும் பஞ்சாட்சரத்து மேலே ரொம்ப கோபம் அதிகமாகிடுச்சு. இப்போ தான் சிகிச்சை முடிஞ்சு அவர் கொஞ்சம் உடம்பு தேறிக்கிட்டு வராரு, அவரை வந்து இங்கேருந்து ரதத்தில் ஏற்றி இதை மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கிற சாலையில் பயணத்தை பண்ணி அவரை எவ்வளோ சிரமத்தில் போட்டுட்டார். ஊருக்கு போன உடனே முதல்ல இந்த வைத்தியனுக்கு ஏதாவது ஒரு வைத்தியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சேனாதிபதி நினச்சிக்கிட்டாரு. அரண்மனைக்கு வந்து சேர்ந்த உடனே ராஜாவோட உடல் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அவர் பஞ்சாட்சரம் எழுதி கொடுத்த கடிதத்தை கூட படிக்கலை. உடனே இந்த பண்ணையூரோட வட்டார அதிகாரியை வர சொன்னார். அவர்கிட்ட ராஜா ரொம்ப கடுமையாக 6 மாதம் முன்னாடி தான் தலைநகரத்துலேருந்து பண்ணையூருக்கு போகிற பாதையை ரிப்பேர் எல்லாம் பார்த்து செப்பனிட்டதாக சொல்லி நீங்கள் அரசாங்கத்திலேருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கிக்கிட்டீங்க, ஆனால் அந்த பாதை கொஞ்சம் கூட செப்பனிடப்படவே இல்லை, அதோட இந்த கடந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணையூரில் ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கீங்க, அதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு நீங்கள் உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வட்டார அதிகாரியும் அவரோட தவறெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த வீட்டை அரசாங்கத்திலேருந்து எடுத்துக்கிட்ட பணத்தில் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். உடனே ராஜா அங்கே இருந்த சேனாதிபதிக்கிட்ட அந்த வட்டார அதிகாரியை வேலையிலேருந்து நீக்கிறதுக்கான உத்தரவை போட சொன்னார். அந்த வட்டார அதிகாரியோட வீட்டை உடனே பறிமுதல் பண்ண சொன்னார். வட்டார அதிகாரியும் பிடிச்சு சிறைச்சாலையில் போட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் ராஜா பஞ்சாட்சரம் எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வந்து படிக்க சொன்னார். அதில் பஞ்சாட்சரம் எழுதியிருந்தார், முதல்ல அரண்மனைக்கு வந்து என்னால் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்காக நீங்கள் என்ன மன்னிச்சுக்குங்க, எங்களோட பண்ணையூரில் அரச மரமும் வேப்ப மரமும் நிறைய இருக்கிறதுனால இயற்கையாகவே இங்கே நோய் எதிர்ப்பு சக்தியும் காயங்களை குணமாக்குற சக்தியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இங்கே கிடைக்கிற மூலிகைகள் வாடி போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து சாறை எடுத்து மருந்து தயாரித்தாதான் அந்த மருந்தோட முழு பலனும் கிடைக்கும், அதனால தான்
நான் உங்களை சிரமத்தை பார்க்காம பண்ணையூருக்கு வர சொல்லிட்டேன். என்னை தேடி வர்ற மற்ற எல்லா நோயாளிகளுமே அவங்களோட உடம்பில் இருக்கிற காயத்தோட இதை மாதிரியான ஒரு சாலை வழியாக பயணம் பண்ணி வரும்போது அவங்களோட உடம்பில் இருக்கிற காயத்துலேருந்து ரத்தம் சீழெல்லாம் ரொம்ப வடிய ஆரம்பிக்குது. அதனால் அந்த நோயாளிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தை உங்களுக்கு நேரடியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து திரும்ப போகும்போது உங்களை ரதத்தில் போக சொன்னேன். என்னோட கோரிக்கையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தலைநகரத்துலேருந்து பண்ணையூருக்கு வர பாதையை மட்டும் நல்லா செப்பனிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா நோயாளிகளுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை படித்த உடனே ராஜாவுக்கு பஞ்சாட்சரம் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு. அவர் தனக்குன்னு எந்த பரிசும் வேண்டாம், அதுக்கு பதிலாக தன்னோட நோயாளிகள்லாம் சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட நினைப்பே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே ராஜா ரெண்டு மூணு உத்தரவு போட்டார். முதல்ல தலைநகரத்துலேருந்து பண்ணையூருக்கான சாலை வந்து நல்ல தரத்தோட செப்பனிடப்படணும். வட்டார அதிகாரிகிட்டேருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பெரிய வீட்டை உடனடியாக ஒரு நவீன ரண சிகிச்சை மருத்துவமனையாக மாற்றிடணும். பஞ்சாட்சரத்துக்கு தெரிஞ்ச இந்த ரண சிகிச்சை முறை அவரோட காலத்துக்கு அப்புறமா அழிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பண்ணையூரில் ரண சிகிச்சைக்கான பயிற்சி பள்ளி ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கணும். அந்த பயிற்சி பள்ளியும் பஞ்சாட்சரத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதை மாதிரி நிறையா உத்தரவுகளை ராஜா போட்டார். இதெல்லாம் நடந்து இப்போ 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது பண்ணையூரில் ரண சிகிச்சைக்கான பயிற்சி பள்ளியில் 100 பேருக்கு மேலே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட பண்ணையூரை தேடி வந்து ரண சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி பண்ணையூரோட புகழும் பஞ்சாட்சரத்தோட புகழும் எல்லா நாட்டுக்கும் பரவிச்சு. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.